Hi friends, GSM Tamil Arunj. நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா F120B. நீங்க கேட்டிட்டு இருந்த ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்தீங்க. F120B ல வந்து நான் வந்து வேற ஏதாச்சும் ஹாட்ஸ்பாட் ஏதாச்சும் இன்டர்நெட் ஷேரிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியுமா? நிறைய நாள் ரொம்ப நாள் கேட்டிட்டு இருந்தீங்க. அதுக்காக ஃபைனலா கஸ்டம் ரெக்கவரி போட்டு நம்ம கஸ்டம் ரூம் போட போறோம். அதனால இந்த ஒரு வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ நடுவுல ஒரு சில நிறைய விதமான डीटेल्स अलग कवनिकाम वीडियो डायरेक्टा नहीं प्रच्छा नहीं सदा फर्स्ट आफ आल कस्टमर रिकवरी पड़पर कस्टम रोम इंस्टॉल पड़पर कस्टमर रिकवरी इंस्टॉल पड़ा मूल्यों उम्मीद मोबाइल वो रीस्टार्ट कंप्लेंट वो अब सालव पड़ा इन रोम फ्लाश पड़पर इतना वीडियो वो क्रिटिकलान और केरफुला हेडल पड़ता सर ओके कस्टमर रिकवरी अंड कस्टमर रोम अभी वांग वीडियो को ओके फ्रेंड्स नम्बर एफ 120B मॉडल को काम चल रहे इतनी लेटस्ट विशन नहीं वो डाउन ग्रेडन इतमी पड़े देव ना सेटिंग काम चल रहे मॉडलुंग सारी डिवाइस इनफॉरमेशन F120B रोम नाला नहीं कटी इतनी लेटस्ट विशन अमीच काम चल रहे लेटस्ट विशन तरी ओके कल्टी को काम चलें इतनी वो कस्टम रिकवरी नाम ओके ओएस पड़पर இந்த மெத்தட் மூலமா நீங்க கஸ்டமர் ரெக்கவரி போட்டு உடனே ஓகே ஓஎஸ் போட்டா மட்டும்தான் ரன் ஆகும் இல்லனா ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வரும் ஓகே அதையும் சொல்லிறேன் நீங்க வந்து திருப்பி நார்மலா オリジナル ஃபிளாஷ் ஃபைல் போட்டு ஃபிளாஷ் பண்ணிக்க முடியும் இதல வந்து லிங்க் எல்லாமே கொடுத்திருக்கேன் オリジナル ஃபிளாஷ் ஃபைல் ரெக்கவரி அண்ட் ஓகே ஓஎஸ் கண எல்லாமே கொடுத்திருக்கேன் ஓகே இது கல்ட்டி என்ன மாடங்கறது காமிச்சறேன் F120B ஓகே சிம் மெமரி கார்டு எதுமே இல்ல ஓகே பேட்டரி போட்டுக்கறேன் डोर कोड वचर प्रच्न डोर देव नमक अधिकम ओके मोबाइल वचर इन लिंक की डनलोडें ओके इत ऑफिशियल फ्लैश फाइल लेटेस्ट वर्जन फ्लैश फाइल वे ना फ्लैश पड़पर ओके वो एक्सट्रैक्ट पड़ी वे एक्सट्रैक्ट पड़िटे अद मट रिकवरी 120B का रिकवरी इत व நாம எஸ்டி கார்டல போட்டு ஃபிளாஷ் பண்ற ஃபைல் அது இதையும் கொடுத்துர்க்கேன் இது வந்து எஸ்டி கார்டல தான் காப்பி பண்ணுவீங்க இது ரெண்டு தான் முக்கியம் கஸ்டம் ரெக்கவரி போறதுக்கானது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் 120B கான மாடலுக்கு ஓகே இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டிருக்கு கரெக்ட்டா இந்த மெத்தட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க இல்லனா நிறைய பிரச்சனைகள் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் ஓகே இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு இதுல இந்த ஃபிளாஷ் ஃபைல ஓபன் பண்ணிக்கங்க இதுல லினக்ஸ் ங்கறத ஓபன் பண்ணிக்கங்க இதுல ஆண்ட்ராய்டு உள்ள போயிட்டே இருங்க டார்கெட் ப்ராடக்ட் MSM போய்டும் இதுல பாருங்க ரெக்கவரி னு இருக்கும் இத டெலீட் பண்ணிருங்க டெலீட் பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்கிற ரெக்கவரி அதல போட்டுக்கணும் நாம வந்து நாலிங் கொடுத்த ரெக்கவரி அதல போட்டுக்கங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இப்போ வந்து இது வந்து நம்ம கஸ்டம் பண்ணியாச்சு இந்த கஸ்டம் ரெக்கவரி ஃபைல் போடுறதனால நம்ம மொபைல் ஃபிளாஷ் ஆனாலும் ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வரும் அதனால என்ன பண்ணப் போறேன்னா உடனே கஸ்டம் ரெக்கவரி கஸ்டம் ஓஎஸ் போட போறோம் ஓகே இப்போ கியூ ஃபிளாஷ் டூல் அத ஓபன் பண்ணிக்கங்க இதுக்கான லிங்க் யுஎஸ்பி டிரைவர் எல்லாமே நான் வந்து முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க ஜியோ போன பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு ஓகே இப்போ ஓபன் ஆயிடுச்சு இதல பாருங்க பிரவுஸ் கொடுத்துருங்க मीटा बिल्डल कुछ डेस्कटॉप चूस पड़ेंगे डेस्कटॉप नाम कस्टम पड़ फ इत ओपन कंटेंट्स को फैल आड आई नेक्स्ट वो यूएसबी केबल मूल्य मोबाइल कनेक्ट पड़ पड़ो आलरे मोबाइल आफल इतना पड़पा स्टार एस बुक वो स्टार एस रेटे अलती कनेक्ट पड़ पड़ो यूएसबी डिस्प्ले वो ब्लिंक आगे बाहर कामिकेन कनेक्ट पड़े इतना कनेक्ट आगे यूएसबी ड्राइवर करेक्टा इंस्टॉल पड़ी अब कनेक्ट आगे ओके ब्लिंक आई वो क्वालकॉम कनेक्ट आई जस्ट वो डाउनलोड मटको डाउनलोड को
இப்போ வந்து ஃப்ளாஷ் ஓடுது, இது லேட்டஸ்ட் ஃப்ளாஷ் ஃபைல். இதில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பண்ண தேவையில்ல, டவுன்லோடோ இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது, ஃப்ளாஷ் ஓடிட்டுருக்குது, வெயிட் பண்ணுங்கள். சம்திங் ஒரு 1.5-2 மினிட்ஸில் ஃப்ளாஷ் ஓடி கம்ப்ளீட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற விஷயம் இதுக்கான, ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, ராங்காக வேறு ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை மற்ற மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வாலெட் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். ரொம்ப ரிஸ்கியான ஹை கஸ்டமைஸ்டு ஃபைல்ஸ்லாம் போட்டு நிறைய பூட் ரிப்பேரிங் வேலைலாம் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த ரெக்கவரி போட்டதன் மூலிமா கஸ்டமர் ரெக்கவரியாக மாறிடும். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து யூஎஸ்பி கேபிள் எடுத்துகிட்டு நம்ம ரெக்கவரி போய் பார்க்கலாம். பேட்டரி கழட்டிட்டு போட்டுக்கலாம். பேட்டரி கழட்டிட்டு நம்ம ஸ்டார் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு பவர் பட்டன் அழுத்தணும். ஸ்டார் அழுத்தி பிடிச்சிக்கோங்க, பவர் பட்டனே அழுத்துங்க. இப்போ பூட் லோகோ வந்துருச்சு, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம கஸ்டம் ரெக்கவரி போட்டுட்டோம். 120 பில்ல இப்போ கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, எஸ்டி கார்டில் அந்த ஃப்ளாஷ் ஃபைலை லோட் பண்ணிக்கணும். ஓகே, நான் வந்து இந்த எஸ்டி கார்டில் வந்து F120Pக்கான நோக்கியா ஓஎஸ் கொடுத்துருந்தேன்ல, அதை வந்து இந்த ஃப்ளாஷ் ஃபைலில் இந்த எஸ்டி கார்டில் லோட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து இந்த மொபைலில் வந்து நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு எஸ்டி கார்டு மூலிமா தான் வந்து நம்ம நோக்கியா ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ போட்டுக்கலாம் மொபைலை. பேட்டரி கழட்டிக்கிறேன். இப்போ எஸ்டி கார்டு இதில் போட்டுக்கலாம். பேட்டரி போட்டுக்கிறேன். இப்போ ஸ்டார் அழுத்திட்டு பவர் பட்டன் அழுத்துறேன். பூட் லோகோ வருது. ஓகே, ரெக்கவரி ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இன்ஸ்டால் ஜிப் கொடுத்துருங்க. இதில் சூஸ் ஜிப் ஃப்ரம் எஸ்டி கார்டு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்காங்க. பவர் பட்டன் தான் செலக்ட் பட்டன். இதில் எஸ்டி கார்டு உள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து அந்த ஃபைல் வந்து நோக்கியா 120B விர்சன் 17 நோக்கியா ஓஎஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதில் பவர் பட்டன் அழுத்தினீங்கன்னா செலக்ட் ஆகும். எஸ் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. பவர் பட்டன் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகட்டும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறையவே இருக்குது, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டான இது போடணும், இல்லைனா வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். வெயிட்டன்சி, இது இன்ஸ்டால் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து ப்ரெஸ் எனக்கு ஏதோ ஒரு கீ அழுத்திக்காங்க, நான் பவர் பட்டன் அழுத்திக்கிட்டேன். இப்போ வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ அப்போ எழுத்துனீங்களா, டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கோ பேக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வைப் அண்ட் ஃபார்மட் ஆப்ஷன் அதை கொடுத்துருங்க. இதில் ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுத்துருங்க. இது எஸ் வைப் ஆல் டேட்டா அப்படின்னு கொடுத்துருங்க. எல்லாமே வைப்பிங் ஆகும். ஓகே, இப்போ ப்ரெஸ் எனக்கு கொடுத்துருங்க. இப்போ வந்து லாஸ்டில் பேக் வந்துடுங்க, கோ பேக். இப்போ ரீபூட் சிஸ்டம் நோ கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. இப்போ மொபைல் ஆன் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நோக்கியா லோகோ வந்துருச்சு. ஓகே, இப்போ முள்ள வந்துருச்சு மொபைல். நெக்ஸ்ட்டு, ஓகே, ஸ்கிப்பு, ஓகே, அக்செப்ட். இப்போ வந்து மொபைல் உள்ளே வந்துருச்சு. இதோட ஆப்ஷன்ஸ்லாம் நோக்கியா வாய்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செட்டிங்கில் முக்கியமான நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இன்டர்நெட் ஷேரிங் தான் அதிகமான பேர் கேட்குறது, அதுதான் இன்டர்நெட் ஷேரிங். இதுதான் இந்த ஆப்ஷன் தான் நிறைய பேர் கேட்குறது. வைஃபை ஹாட்ஸ்பாட் அதுதான் கேட்குறது. யூஎஸ்பி டெத்தரிங், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது.
இதுதான் மெயினான ரீசன். அப்படி பேக் வந்துடலாம். இந்த பவர் பட்டன்ல ஒரு பக் இருக்கு போல இருக்குது, டிஸ்பிளே மட்டும் ஆஃப் ஆயிடுது. கண்டிப்பா இது வந்து மொபைல் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான், ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் ஸ்கிப் பண்ணுறதுக்கான ஒரு ரோமாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நிறைய பக்ஸ் இருக்கு, அடுத்த ஒரு ரோம்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் சவுண்டு இதெல்லாம் நிறையவே பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா வந்து ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, கேமரா ஓப்பன் ஆகுது. வந்து தலைகீழ் தான் இருக்குது, கேமரா வந்து தலைகீழ் தான் இருக்குது. பாருங்கள், இந்த பவர் பட்டன் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து வேறு ஒரு கஸ்டம் ரோம் வந்து விரைவில் போடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதனால் கீழே வந்து என் வேறு ஒரு ரோமுக்கான இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டிருந்தேன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு பக் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் ஒரு கஸ்டம் ரோம் போட்டு தரேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து ரீஸ்டார்ட் ப்ராப்ளத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்குது. ஓகே ஐஸ், ஃபைனலாக நம்ம முடிச்சாச்சு, எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதில் என்னன்னா பவர் பட்டன்ல கம்ப்ளைண்ட் இருக்கு, அழுத்தினா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிடுது, அந்த மாதிரி பக்ஸ்லாம் நிறையவே இருக்குது இந்த ஒரு ரோம் பொறுத்த வரைக்கும், நோக்கியா ரோம் பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு ரோம் வந்து நல்ல ஒரு கிளாசிக்கலா இருக்கிற மாதிரி, நல்ல ஒரு லுக்கா இருக்கிற மாதிரி, எல்லா பக்கும் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆன மாதிரி நான் வந்து வீடியோ போறேன். நிறைய பக்ஸ் இருக்கும் கஸ்டமர் ரோமை பொறுத்த வரைக்கும், நிறைய பக்ஸ் இருக்கும். ஆனா இன்டர்நெட் ஷேரிங் ஆப்ஷன் சூப்பரா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு என்னெல்லாம் பக் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அடுத்த ஒரு ரோம் நெக்ஸ்ட் வீடியோ ஆன் தி வே வந்துகிட்டே இருக்கும், அந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டா பார்த்து கவனிச்சுக்கோங்க. அந்த ஒரு ரோம் வந்து ஈஸியா ஃபிளாஷ் பண்ணிக்க முடியும் நீங்க கஸ்டமர் ரெக்கவரி மூலமா. ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெக்கவரி இன்ஸ்டால் பண்றது, ஒரு ரோம் வந்து ரீஸ்டார்ட் ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதுக்கான ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கஸ்டம் ரெக்கவரி ரோம் மூலமா போட்டு கஸ்டம் ரோம் போட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ரொம்ப நாளா வந்து 120 கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்கலாம் வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இன்னும் தொடர்ந்து வேற என்னென்ன மாடல் இருக்கும் எல்லா மாடலுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போறதுக்கு ட்ரை பண்றேன். இது மட்டும் இல்லாம ஜியோ போனுக்குனே பிளேலிஸ்ட் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க, என்னென்ன லிங்க் வேணுமோ எல்லாமே இருக்கும். ஆம்னிஸ்டி பத்தி நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டோம். நீங்க வந்து எந்த ஒரு டவுன்கிரேடேஷனும் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு வந்து அப்கிரேடேஷனோ டவுன்கிரேடோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே தேவையில்ல, லேட்டஸ்ட் ஃபைல்லையும் நீங்க பண்ணிக்க முடியும். வெரி சிம்பிள் சொல்யூஷன் தான், வீடியோ ஃபுல்லா கவனிச்சிருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இது மட்டும் இல்லாம லேப்டாப் சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் நிறைய வீடியோஸ் போடுறோம், அந்த வீடியோஸ் செக் பண்ணிவிடுவேன். இது மட்டும் இல்லாம மிஸ்டர் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம கீழே ஜாயின் பண்றதுக்கு ஜாயின் பண்றீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ செஞ்சு, பை பை.